துளாராசி அன்பர்களே, அது ரெண்டாம் இடத்துல அந்த கேது எனக்கு ஜென்மத்துக்கு வந்துட்டாரு சார், நான் என்ன பண்ணுறது? சில நேரங்களில் பார்த்துட்டாலே நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கும், சில நேரம் நினச்ச மாதிரியே நடக்கும். இந்த ரெண்டுமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில பொருட்கள்லாம் கவனமாக பார்த்துக்கணும் ஒன்று. அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன், நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடும்போது டாக்டர் ஒன்று ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணுவேன், நீங்கள் போய் கடையில் போய் பார்த்து உங்களுக்கு தோணுன மருந்தை, இல்லை அவா சொன்ன மருந்து இவா சொன்ன மருந்துன்னு பார்த்துருவேன். சில டைம் பார்த்துட்டேன்னா யூடியூப் பார்த்து, சில டைம் பார்த்துட்டேன்னா இதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மருத்துவம் பண்ணுவேன், திருப்பி அது பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை. செல்ஃப் டிசிஷன் சொல்லுவார், நம்ம ஒரு டிசிஷன் எடுப்போம், அதை மற்றவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம யோசித்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். எடுத்தோடனே டக்குன்னு முடித்தோமா அதை மட்டும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் படும்போது யார்கிட்ட பிரச்சனை பண்ணுறோன்னு யோசிங்க. நம்மளுடைய அம்மா அப்பா, நம்மளுடைய சகோதர சகோதரி, மனைவி, சகோதரர்கள், அதே மாதிரி நண்பர்கள், இதில் மட்டும் கவனமாக இருந்துட்டால் சண்டையே போட மாட்டோம், வர சண்டையும் பெருசாக எடுத்துக்க மாட்டோம். துளாராசி அன்பர்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தேடின்னு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த ராகு கேது பயிற்சியில் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு, காளி வழிபாடு, வெற்றி வழிபாடு.